அன்பை தவிர மாபெரும் மருந்து உலகத்திலேயே கிடையாது. அது எப்படி அன்பு காட்டணுன்றதா இருக்கு. மனதை அமைதி நிலை கொண்டு போனீங்கன்னா வார்த்தைகள் தானா வந்து விழுகும். எங்கிருந்து வந்து விழுகுதுன்னே தெரியாது, ரத்தன சுருக்கமா வந்து விழுகும், அப்படி விழுகும். தவறு பண்ணும்போது உங்களோட இந்த ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க மைண்டில் போய் நிற்கும். செய்கிற தவறும் முதல்ல பேசி சுட்டி காட்டுறீங்க, தைரியமாக சுட்டி காட்டணும், சத்தியத்தில் சுட்டி காட்டுறீங்க. இன்னைக்கு இந்த நான் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணி நான் வந்து தீட்சை வாங்கினதுக்கும் பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளை நான் இப்போவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. அந்த மாதிரி ஒரு இந்த வாய்ப்பு இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்போ தீட்சை வாங்கணும், எப்போ தீட்சை வாங்கணும், எப்போ தீட்சை வாங்கணும், எப்போ அந்த பயிற்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலே இருந்தங்காட்டி இன்றைக்கி எனக்கு கூடிய சீக்கிரம் கடவுள் எனக்கு அந்த குருநாதர் எனக்கு வழிகாட்டிட்டாரு. ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அளவு கடந்த அன்பு காட்டுன்னு சொல்கிறீங்க, நான் அன்பு காட்டினாலும் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க, வீட்லேயே எனக்கு ஆப்படிக்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அன்பு காட்ட தெரியலன்னு தான் எடுப்பேன் தவிர அன்பு வேலை செய்யலன்னு நான் எடுக்க மாட்டேன். அளவு கடந்த அன்பு காட்டும்போது சிவபெருமானையே கரெக்ட் பண்ணிடலாம், ஜீசஸை கரெக்ட் பண்ணிடலாம், நபிகள் நாயகத்தை கரெக்ட் பண்ணிடலாம், அல்லாவை கரெக்ட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலாம். டோசேஜை தான் அதிகப்படுத்தணுமே தவிர அன்பு வேலை செய்யாமல் போகவே போகாது. அதில் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் விளக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒருத்தர் சரியில்லாமல் இருக்கிறாரு, கணவனோ மனைவியோ குழந்தையோ சொந்தக்காரனோ பந்தக்காரனோ எவனோ ஒருத்தன் சரியில்லாமல் இருக்கிறான், அவன் சரியில்லாத ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்பை தவிர மாபெரும் மருந்து உலகத்திலேயே கிடையாது. அது எப்படி அன்பு காட்டணுன்றதா இருக்குது. நீங்கள் புத்திசாலின்றதை தெரியணும் அவங்களுக்கு. முட்டாள்தனமான அன்பு காட்டக்கூடாது. ஏன்னா இவனுக்கு ஒன்றும் தெரில, பைத்தியார்தனமாக அன்பு காமிச்சிட்ருக்கான்னு சொல்லி உங்களை வச்சு செய்வாங்க. அவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டணும். நீங்கள் இந்த தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து உங்களுடைய கணவனுக்கு வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டெய்லி லேட்டாக வராது தெரிஞ்சிருச்சுன்னா எடுத்தோன்னே மூஞ்சில் அடித்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க. அன்பு 100% அவர்களை மாற்றும். அன்பை தவிர மாபெரும் மருந்து உலகத்திலே எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அது தெரியாத மாதிரி அன்பு காமிச்சிங்கன்னா பிரச்சனை. ஏன்னா இப்போ அந்த மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இவளுக்கு நல்ல வேலை தெரியல தெரியல, அப்போ நம்ம இன்னும் தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணலான் இருக்கும். இப்போ அந்த மைண்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு மருந்து என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த விஷயம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா டப்பு 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 டப்புன்னு கத்தாதீங்க. முதல்ல கொஞ்சம் நீங்கள் முதல்ல ஒரு 2 நாள் டைம் எடுத்துங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு முதல்ல பக்குவத்தை வளர்த்துட்டு பேச போகும்போது உங்களோட உள் மனசும் முதல்ல துடிக்கக்கூடாது. உணர்வு நிலையில் கண்ட்ரோல்டாக இருக்கணும், செட்டில் டவுனாக இருக்கணும். அப்படி செட்டில் டவுனாக இருக்கும்போது தான் மிக சரியான வார்த்தைகள் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பேச முடியாது. மனதை அமைதி நிலை கொண்டு போனீங்கன்னா வார்த்தைகள் தானாக வந்து விழுகும். எங்கேருந்து வந்து விழுகுதுன்னே தெரியாது, ரத்தன சுருக்கமாக வந்து விழுகும், அப்படி விழுகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். என்ன தெரியப்படுத்தணும், நீங்கள் பண்ணுற தவறு எனக்கு தெரியுதுங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி தவறுகள் நடக்கிறது சகஜம்தான், இருந்தாலும் நீங்கள் மாறுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. என்னுடைய தன்மையில் உங்களை எப்போ கல்யாணம் பண்ணணும், இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனில் தான் நான் கல்யாணம் பண்ணேன், இந்த நம்பிக்கையில் நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்ற தன்மையில் தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ கூட எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏதோ தவறுகள் மனிதர்கள் பண்ணுறது சகஜம்தான், வாழ்க்கையில் எல்லோரும் தவறுகள் பண்ணுறது சகஜம்தான், நீங்கள் கண்டிப்பாக மாறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு இவ்வளோ பெரிய டயலாக் பேசலைனாலும் டெக்னிக்காக உங்கள் ஸ்டைலில் நீ தப்பு பண்ணுறன்றது எனக்கு தெரியுன்றதை புரிய வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகள் சொல்லிட்டு மறுபடியும் பழையபடியே அன்பு அதிகமாக காட்ட ஆரம்பிங்க. பயம் எடுக்க ஆரம்பிங்க அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே. எப்போ மிரண்டு போவாங்க, என்னடா இவளுக்கு இவ்வளோ இவ்வளோ மேட்ரு தெரிஞ்சு இப்படி பண்ணுறாளேன்னு நினச்சி அடுத்த டைம் தவறு பண்ணும்போது உங்களோட இந்த ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க மைண்டில் போய் நிற்கும். இவள் என்ன தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாமல் பண்ணுறாளா, எப்படி வந்து பிரச்சனை வந்து முடியும்னு தெரியல, தெரிஞ்சுட்டு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லி இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவலாக அவங்கள அதே அன்பு அளவு கடந்த அன்பு காட்டும்போது அந்த அன்பிற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் கிடைத்து அவர்களை மாற்றிவிடும். ரகசியம் என்னென்னா அளவு கடந்த அன்பு காட்டுங்க. ஆனால் அவங்க உங்களை முட்டாளாக நினச்சி இவளுக்கு ஒரு விஷயம் தெரில இவனுக்கு ஒரு விஷயம் தெரில அதனால் நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், அஃபேர் மட்டும் சொல்ல, எந்த விதமான தவறுகள் இருந்தாலும் சரி, உங்களை தூக்கி போட்டு மிதித்தாலும் சரி அடித்தாலும் சரி, முதல்ல பேசுங்க. பேசுனா தான் முக்காவாசி பிரச்சனை முடிவுக்கு வரும். என்ன நீ வீட்டில் போட்டு சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், உனக்கு கைகால் இருக்கிற மாதிரி தானே எனக்கு கைகால் இருக்குது, உனக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி தானே எனக்கு இருந்தாங்க இருக்காங்க, நீ பிறந்த மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன், நீ உன் உடல் சுகத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தான் நானும் உடல் சுகத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்கேன், உனக்கு புள்ளன்ற மாதிரி தானே எனக்கும் புள்ள, ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே, இருந்தாலும் நீ என்னை ஏன் இப்படி போட்டு அடிக்கிறேன், நான் எந்த விதத்தில் தப்பு பண்ணிட்டேன், நான் எடுத்து கேட்டேன் நீ 2 அடி அடிப்பேன்,
இதுவே இந்த விஷயத்தை நான் பஞ்சாயத்து தான் இந்த ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போறேனா உனக்கு தான் பிரச்சனை மைண்ட்ல வச்சுக்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில நான் நடுநிலை தவறாம இருக்கேன், என்னுடைய அன்பை மிஸ்யூஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் அதே மாதிரி அன்பு காட்ட ஆரம்பிங்க. பயந்துருவாங்க, மிரண்டு போயிடுவாங்க. ஆஹா, பேச தெரியுது உங்களுக்கு, எப்படி நான் ஹேண்டில் பண்றேன்ற பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப வீட்டில் இருக்கிறவங்கள சரிபட்டுறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் வழி என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, செய்யற தவிர முதல்ல பேசி சுட்டி காட்டுறீங்க, தைரியமா சுட்டி காட்டணும், சத்தியத்துல சுட்டி காட்டுறீங்க. எப்போ நீங்க செய்யற தப்ப சுட்டி காட்டுறீங்களோ முதல்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க, அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, திட்ட ட்ரை பண்ணுவாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணும் அந்த மைண்ட், ஏன்னா அதுல இருந்து விலகுறதுக்கு. அப்பயும் நீங்க உங்க நடுநிலை தவறாம அதை சுட்டி காமிச்சு மறுபடியும் அதை மறந்து மன்னிச்சு மறுபடியும் அளவு கடந்த அன்பை நீங்க காட்டாமீங்க, மாறிடுவாங்க அவங்க. உடனே மாறாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாறிடும், இதை விட்டா வேற வழியே இல்லை. அப்படி இல்லை என்றால் இது உச்சகட்ட ஞானத்தில் இப்படி பண்ணலாம், இது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ்ல வந்துடும், வேற வழி இல்லைன்னா இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இந்த டெக்னிக்கே ஞான புரிதலோட ஃபாலோ பண்ணும்போது இப்படியும் போய் அடையலாம், வீட்டில் இருக்கிறவங்க மாற்றலாம், அப்படி இல்லைன்னா இறைவனை பரம்பொருள் தியானம் மூலியமாக பரம்பொருள் யோகம் மூலியமாக ஒரு சில டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி வேண்டும் போது இந்த பிரச்சனை மாறுவதற்கு மாபெரும் வாய்ப்புண்டு. நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கையை எதை நோக்கி போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவர்கள், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.